பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும். நான் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது, எங்கு தேடுவது, எப்படி சொல்வது, அவர்களுக்கு மாற்று வழி என்ன? யாரும் வங்கியில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. ஈடுபடுபவர்களுக்கு நான் என்ன யோசனை சொல்ல வேண்டும்? வட்டியினுடைய ஆபத்தை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட யோசனையை சொல்ல வேண்டும்? சல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்தாங்க. யார் நாங்கள் சையஹானி இதுக்குங்கிறது இருக்குது, உயர்தரமான பேரிச்சம்பளத்துக்கு சொல்லப்படும், அஜிவா மாதிரி உயர்தரமான பேரிச்சம்பளம், விலை கூடிய பேரிச்சம்பளம். சொன்னா மிச்சம் இருக்கு சொல்லுவாங்க. மிச்சம் சொன்னா எல்லா பேரிச்சம்பளமும் கலந்து கிடக்கும், எல்லா வகையான பேரிச்சம்பளமும் இருக்கு, அது மற்ற ரகமானது. அந்த பேரிச்சம்பளத்துக்கு விலை கம்மி. சையஹானி இதுக்குங்கிறது பேரிச்சம்பளத்தினுடைய உயர்ந்த வகை. இப்போ செல்லந்தாலே சிலம்ப சொன்னாங்க, யாரோ சொல்லந்தா நாங்கள் இந்த ரெண்டு பேரிச்சம்பளத்தையும் மாற்றிக்கிறோம். எப்படி? உதாரணமாக பாசுமதி அரிசி இருக்குது, சாதா அரிசியும் இருக்குது. பாசுமதி அரிசியில் ஒரு கிலோ கொடுத்தா சாதா அரிசியில் பகரத்துக்கு ஒரு கிலோ கொடுப்பாங்களா? யாராவது ஒரு கிலோ சாதா அரிசியை வாங்கிட்டு பாசுமதி அரிசி கொடுங்கன்னு சொன்னாங்க, கொடுப்பாங்களா? பாசுமதி அரிசி 200 ரூபா இருக்கும், 300 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும். சாதா அரிசி 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு இருக்கும். இப்போ 40 ரூபா அரிசியை கொடுத்துட்டா அவர் 200 ரூபா அரிசியை தருவாரா? தரமாட்டார். நீங்கள் அரிசியை கொடுத்து மாற்றுறதாக இருந்தால் நீங்கள் ஒரு கிலோ சாதா பாசுமதி அரிசி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் சாதா அரிசி 40 ரூபாய் விலையுள்ளதாக இருந்தால் 5 கிலோ கேட்பார் அவர், இல்லையா? 5 × 20 200 ரூபா பாசுமதி அரிசி, சாதா அரிசி 40 ரூபா. இவர் 1 கிலோ பாசுமதி அரிசி கொடுத்தா எனக்கு சாதா அரிசி 5 கிலோ தரணும்னு சொல்லுவார். இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்கே செல்லந்தாலே செல்லம் அவங்கள்ட்ட வருது. 1 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 5 கிலோ அரிசி வாங்கணும். யதார்த்தமாக பார்த்தா சரிதானே இது? என்ன தப்பு இருக்குது? யார் கொடுப்பாங்க பாசுமதி அரிசியை கொடுத்துட்டு சாதா அரிசியும் எப்படி ஒரே மாதிரி சமமாக எப்படி கொடுப்பாங்க? 1 கிலோவுக்கு 1 கிலோ பாகனமாக எப்படி கொடுப்பாங்க? சொல்றது நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. செல்லந்தாலே சொல்ல சொன்னாங்க, இதுதான் வட்டின்னு சொன்னாங்க. இது வட்டின்னு சொன்னாங்க. அரிசியை கொடுத்து விட்டு அரிசியை மாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் சபா அம்பி சபா மசல் அம்பி மசல் ரெண்டும் சமமாக இருக்கணும். நீங்க பாசுமதி அரிசியை கொடுங்க அல்லது சாதா அரிசியை கொடுங்க, எந்த அரிசியை கொடுத்தாலும் இதுல ஒரு பக்கம் அரிசி தான், அதுல ஒரு பக்கம் அரிசி தான் வாங்க முடியும். அப்படின்னு அங்க அந்த பேரிச்சம்பளத்துக்கு செல்லந்தா ரேசன சொன்னாங்க, இந்த அரிசி இது பேரிச்சம்பளத்தை அதிகமான நீங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடல செல்லந்தா ரேசன். அப்படின்னா என்னதான் செய்யறது? யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. 1 கிலோ பாசுமதி அரிசி கொடுத்துட்டு 1 கிலோ சாதா அரிசியை வாங்கிட்டு யாரும் போக மாட்டாங்க. ஆனா அதுக்கு மாற்றமா செஞ்சா வட்டின்னு சொல்றோம். அப்ப என்ன தீர்வு அதுக்கு? செல்லல்லா அலையத்தின் அழகான தீர்வையும் அதற்கு சொன்னார்கள். முதல்ல உயர்தரமான பேரிச்சம்பளம் உங்கள்கிட்ட இருக்குது இல்ல, அதை காசுக்கு பகரமா வித்துருங்க. உங்க பாசுமதி அரிசியை 200 ரூபாய்க்கு வித்துருங்க. அரிசிக்கு பகரமா அரிசியை விற்காதீங்க. பாசுமதி அரிசியை 200 ரூபாய்க்கு வித்துருங்க. 200 ரூபாய் இப்ப கையில வந்துடும். இந்த 200 ரூபாய வச்சு நீங்க 5 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க அல்லது 8 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க. பிரச்சனையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சேவையும் பூர்த்தியாயி, உங்களுடைய சேவையும் பூர்த்தி. பாசுமதிக்கு பகரமாக 1 கிலோவுக்கு பகரமாக 5 கிலோ கிடைக்கும். ஆனால் நேரடியாக வாங்காதீங்க. உங்களுடைய அரிசியை முதலாவது சந்தையிலே காசு பணத்திற்கு பகரமாக விற்று 200 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த 200 ரூபாயை கொண்டு நீங்கள் 5 கிலோ அரிசி வாங்குங்க. இது மார்க்கம், இதற்கு தடையாக நிற்காது. இங்கே செல்லந்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வட்டியை விட்டும் தப்பிப்பதற்கான ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த இளம் உலமாக்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. எல்லாவற்றையும் கூடாது என்று சொல்லிவிட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, உங்களுக்கு நல்ல வழி, இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த வழியில நீங்க செயல்பட்டால் உங்களுடைய பிரச்சனையும் தீரும், உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் பொருத்தமாக ஆகிவிடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு தான் இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப தேவை. மக்களிடத்தில் இது மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் மென்மேலும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால நேரத்தை அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அதிலேயே நிறைய நேரம் கடிந்து போகுது. அதுவும் இளைஞர்களுக்கு, உளமாக்கலாக இருந்தாலும் சரி, அதிலேயே நிறைய நேரம். பயான் ஜும்மா பயான் கூட இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா கிதாப் எடுத்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப கம்மி.
அது வாட்ஸ்அப்பில் ஆடியோ வருது அல்லது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது போடுறாங்க, அதை கேட்க வேண்டியது அது பேசிட்டு போகிறது. நம்முடைய நிலைப்பாடு இங்கிருந்து வெளியேறக்கூடிய இனத்தும் சேர்த்து நான் உபதேசிக்கிறேன், நாம் நம்முடைய திறமையை நாமாக வளர்க்க வேண்டும், நம்முடைய படைப்பாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு நம்முடைய படைப்பு மோன்று காட்டக்கூடாது, நாம் அதற்காக முயற்சிக்க வேண்டும். இன்று அங்கு எங்க வேண்டுமானாலும் செய்தி கிடைக்கும், கேட்கறது தப்பில்லை, நம்ம பாசத்துல பார்க்கிறோம், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், ஆனால் அதிலே நம்முடைய முயற்சி ஒன்று இருக்க வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. ஒரு சர்வே ரிப்போர்ட்டின்படி யூதன் வந்து ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 மணி நேரம் படிக்கிறாங்க. 6 அல்லது 7 மணி நேரம் இந்த உம்மத்தை பற்றி சொல்லுவார்கள், இவர்களுக்கு 6 அல்லது 7 நிமிடம் கூட படிப்பதற்கு நேரம் இல்லை. எந்த உம்மத் எந்த உம்மத்திற்கு முதல் வசனமாக இயக்காரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற வசனம் இறக்கி வைக்கப்பட்டதோ, படியுங்கள் ஓதுங்கள் என்று சொல்லப்பட்ட உம்மத், ஆனால் படிக்கிறதுல நேரம் இல்லைங்கிறது. கிதாபுகளை எடுத்து பார்ப்பதற்கு இன்று நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், நாதாக்கள், மார்க்க வல்லுநர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கழித்தார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாம், இன்ன ஹாதிகல் குதுப அஷத்து அலைய மின் தலாசத்தி வராய், எப்ப பார்த்தாலும் இந்த மனசு கிதாபு படிச்சுக்கிட்டே இருக்காரு, எனக்கு 3 சக்கரத்து இருந்தா கூட ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது போல தெரியுது, இந்த கிதாபு தான் இந்த சக்கரத்தையோடுதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குது, எப்ப பார்த்தாலும் அந்த கிதாபுலயே இந்த மனசை இருக்கிறார். இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சரித்திரத்திலே ஒரு செய்தி படித்த ஞாபகம், வெறும் 83 நாட்கள்ல ஆபித்தானாங்க. அபார நினைவு சக்தி இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய மகத்தி, அவ்வளவு பெரிய ஞாபக சக்தி உள்ளவர்கள், கிதாபுகளை அழுக்கி வைத்துக் கொள்வார்கள். கடைசியாக கேள்விப்படுகிறோம், அந்த கிதாபுகள் அவர்கள் மேல் விழுந்தே ஒப்பாட்டாகி இருக்கிறார்கள், எப்படி அர்ப்பணித்திருக்கிறார்கள், கிதாபுகளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், குறைந்த காலத்திலும் கூட நிறைந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது, மிகப்பெரிய படிப்பினை முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகனார் சத்தி உஸ்மானி, முஃப்தி சத்தி உஸ்மானி மக்கள் இருந்து கொள்ளாடி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய ஆயுளையும் நீளமாக நீடித்து வைக்க வேண்டும். அவர்களுடைய நிலையை பார்க்கிறோம், இன்னும் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய மேதை. அவங்களுடைய தகப்பனார் முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா ஒரு தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க உருதுவில், நமக்கு எல்லாம் தெரியும் மஆரிஃபுல் குர்ஆன் 8 வால்யூம்ல வெளியாகி இருக்குது, 8 பாகங்கள், ஒவ்வொரு வால்யூமும் 500-600 பக்கங்கள் இருக்கும். இப்படி 8 வால்யூம் தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க. தஃப்சீர் எழுதிட்டு தன்னுடைய மகன் முஃப்தி சஃபி உஸ்மானிட்ட சொன்னாங்க, இதற்கு ஒரு முன்னுரை எழுதணும்னு சொன்னாங்க. பொதுவாக நூல் எழுதுனா அதற்கு ஒரு மதிப்புரை ஒரு முன்னுரை தேவைப்படும், நீங்க முக்கத்தியமா நீங்க தான் எழுதணும்னு தன்னுடைய மகன் பொறுப்பு ஒப்படைச்சாங்க, இதற்கு ஒரு முன்னுரை எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. முஃப்தி சஃபி உஸ்மானி சாப் எழுத ஆரம்பித்தாங்க. முக்கத்தீமா எழுத போனவர் ஒரு கிதாபை எழுதி முடிச்சிட்டார், 500-600 பக்கங்கள் கொண்ட ஒரு கிதாபாயிடுச்சு. அதை எப்படி முன்னுரையா போட முடியும்? முன்னுரை போடுவது என்றால் 3 பக்கம் இருக்கலாம், அல்லது 30 பக்கம் கூட இருக்கலாம். 8 வால்யூமுக்கு ஒரு 30 பக்கம் முன்னுரை எழுதினால் கூட பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இங்கே இருக்கிறது 500-600 பக்கங்கள். இதே ஒரு முக்கத்தீமாவை போட்டால் இது ஒரு தனி கிதாபாக ஆயிடும். அப்ப அத்தா சாப் தகப்பனார் சொன்னாங்களாம், உங்க கிதாபை கொஞ்சம் சுருக்கி கொடுங்க, அதை நீங்க தனி கிதாபா போட்டுக்கோங்க, இதை சுருக்கி கொடுங்க, நான் என்னுடைய கிதாபுக்கு முன்னுரையாக போட்டுக்கேன். அதுக்கு பிறகு அதை சுருக்குனாங்க, சுருக்கி முன்னுரையாக போட்டாங்க, அவங்க எழுதினாங்களே அது தனி கிதாபாக போட்டாங்க. மாணவர்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. உலூமுல் குர்ஆன் என்கிற பெயரில் முஃப்தி தஃபி உஸ்மானி சாப் அவர்கள் அழகான அருமையான கிதாப், தஃப்சீர் படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு, அதாவது பொது ஜனங்களுக்கு பொதுவாக அது சரியாக பிடிபடவில்லை, ஆனாலும் ஓதியவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, ஆளுங்களுக்கு ஒரு தஃப்சீரை எப்படி அணுக வேண்டும் என்கிற செய்தியை அழகான முறையில் அதை சொல்லியிருப்பாங்க. 600 பக்கம் இப்படி ஒரு முன்னுரை எழுத போய் 500-600 பக்கம் இப்படி நிறைய முன்னோர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. 20 நாள் வரிசைக்கு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உஸ்தாதத்தை சொன்னாங்கன்னா ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னா, பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு 20 நாள் பரீட்சைக்கு பாடம் பார்க்கிறாங்க, ஃப்ரீயா தானே இருப்பீங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க. முனாசிர் அஹ்சன் கீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். கட்டுரை எழுத உட்கார்ந்த மனுஷன் 900 பக்கம் எழுதிட்டார், வெறும் 20 நாள், வெறும் 20 நாள்.
தொள்ளாயிரம் பக்கங்கள் எழுதி முடித்து விட்டார். அப்படியானால் ஹிந்துஸ்தான் கே தாலீமோ தர்பியத் அப்படிங்கிற பேர்ல அந்த கிதாப் வெளியாகிறது. இந்தியாவிலே தாலீமும் தர்பியத்தும் முழு இந்தியாவினுடைய வரலாறையே அதில் கொண்டு வந்திருக்கிறார். தாலீமுடைய வரலாறு ஒரு கட்டுரை எழுத உட்கார்ந்தவர்கள் 900 பக்கம் 20 நாட்களிலே எழுதி முடிக்க முடிந்தது என்று சொன்னால் அவர்களுடைய நேரத்திலும் வாழ்க்கையிலும் இருந்த பரக்கத். நம்முடைய நிலை எப்படி இருக்கு? ஒரு பக்கம் எழுதுறதுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறமா, பேசுறது கூட லேசுங்க, ஆனா எழுத முடியாது. ஒரு பக்கம் எழுதி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம தலைகீழ நிற்கணும். ஒரு புக்கு வெளியாகணும்னு சொன்னா அதற்காக எவ்வளவு சிரமப்படணும். யார் எழுதுறவங்கள்ட்ட கேட்டா சரி, பேசிட்டு போயிடலாம், எதையாவது பேசலாம், நினைவில் வந்ததை பேசலாம், எழுதுவது அப்படி இல்ல. ஆனால் 20 நாட்களிலே 900 பக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நடைமுறையிலும் நம்முடைய ஆய்வுகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஆய்வு திறன் எப்படி இருக்க வேண்டும், நம்மை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு முன்னால் செல்லும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் எப்படி முன்வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி இனிமேல்தான் நாம் ஆரம்பிக்கிறோம் புதிய கோர்ஸை. ஏதாவது ஒரு துறையை, கிப்டுசனுடைய துறையை நாங்கள் எடுத்தோம், இதை எடுத்து நாங்கள் படிக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்தில் இன்ஷால்லா முடிப்போம். சில விஷயங்கள் எப்படி, சில விஷயங்கள் அதாவது யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம், இன்ஹீலர் உபயோகிக்கலாம், அங்கே ஆஸ்துமா வியாதி உள்ளவங்க இன்ஹீலர் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ நோன்பு வச்ச நிலையில இன்ஹீலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நமக்கு பதறி போகுது, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே, தப்பாகவும் சொல்லக்கூடாது சரியாகவும் சொல்லணும். ஆனால் இன்ஹீலர்ந்தா என்னண்டே நிறைய பிரச்சனைகள் என்ன கேட்டால், நான் இளம் உலமாக்களுக்காக சொல்லுகிறேன், பெரும்பெரும் ஆளுமைகள் இங்கே நிறைய அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். இளம் உலமாக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னை முதலாவதாக நிறைய பிரச்சனைகள் அப்படின்னா என்னண்டே நமக்கு தெரியறதில்லை. இன்ஹீலர்ந்தா அப்படின்னா என்னங்கன்னு கேட்போம், நமக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன, உறுப்பு மாற்றம் அப்படின்னா என்ன, உறுப்பு தானம் அப்படின்னா என்ன, இரத்த தானம் அப்படின்னா என்ன, சூரத் மசாலான்னு சொல்லுவாங்க. ஹிதாயா படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு மசாலாவுக்கு தஸ்வீருல் மசாலா கொண்டு வரணும், சூரத் மசாலா சொல்லணும். இது இதுதான் பிரச்சனையே வடிவமைத்து கொண்டு வர வேண்டும். இன்ஹீலர் என்றால் ஒரு மருந்து, அது நாக்குக்கு கீழே வைப்பார்கள், அந்த மருந்து எங்கு செல்லும், எப்படி செல்லும், இதுக்கு வந்து வெறும் பிசகுப்படுத்தியிருந்தா மட்டும் போதாது, மருத்துவமும் தெரிஞ்சிருக்க வேண்டும், மருத்துவமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்முடைய புக்ககாக்கள் நோன்பு முறிக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வெறுமனை சிசுகை மட்டும் படிக்கவில்லை, அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்களையும் ஆலோசனைக்கு அழைத்துக் கொண்டு மருத்துவர்களுடைய கருத்தை வைத்தும் அவர்களுடைய கருத்தை வைத்தும் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த இன்ஹீலர் மருந்து எங்கு போகிறது, நரம்பு வழியாக போகிறதா அல்லது நேரடியாக உள்ளே போகிறதா என்பதை வைத்துத்தான் நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொன்னால் சூரத் மசாலா முதலாவது தெரிய வேண்டும், ரெண்டாவது நம்ம இதை எங்கு தேடணும் தெரியணும். சித்தி கிதாபில் எந்த பாபுல போய் தேடுறது, இரத்த தானம் கொடுக்கல, அதான் இரத்த தானம் கொடுக்கலாமான்னு கேட்டார். இதை போய் எங்கே போய் தேடுறது, கிதாபில் ஹஜ்ஜில் போய் தேடலாமா, இல்லை கிதாபில் நிக்காகல தேடலாமா, முதல்ல அது தெரியணும். இந்த எந்த பாபுல போய் நம்ம தேட, இது எதோடு சம்பந்தப்பட்டது, இரத்த தானம் என்பது எதோடு சம்பந்தப்பட்டது, இரத்தம் என்பது நாம் தேடுவதாக இருந்தால் கிதாபு தஹாராவை எடுத்துக்கொள்ளலாம், அடுத்ததாக கிதாபுல் அத்தஹிமாவை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் குரானிலே இரத்தம் நஜிஸ் என்றும் அசுத்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாப்பிடுவது ஹராம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற அபுவாபுகளை எந்த பாபிலே தேட வேண்டும் என்று முதலிலே தெரிய வேண்டும். அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த பாபுக்குள்ள இல்லாட்டி பூரா ஹிதாயாவையும் விரிச்சு வச்சுக்கிட்டு நான் இந்த கேள்விக்கு எங்க பதில தேடுவேன் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா அதிலேயே நேரம் முடிஞ்சு போயிடும், இஃப்தார் நேரம் வந்துடும், அவர் நோன்பு திறந்துருவார். ஆனா இதுல நோன்பு முடியுமா முடியாதாங்கிற தீர்வுக்கு பிரச்சனை வந்திருந்தார். அப்படியானால் நம்ம எப்படி தயாரிக்க வேண்டும், ஒவ்வொரு இது நான் சொன்னது உதாரணத்துக்கு சொன்னேன், இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை எங்கு தேட வேண்டும் என்று நாம் தெரிய வேண்டும், எப்படி தேட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்ஹீலர் விஷயத்தை எடுத்துட்டதுனால இங்கே மற்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்காக அதற்கான தீர்வை மட்டும், என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இதை உபயோகிப்பதன் மூலமாக பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து நோன்பு முறியும் என்பதுதான். ஏனென்றால் இந்த மருந்து உள்ளே செல்லுகிறது, அது குறைவாக சென்றாலும் சரி, இதுதான் மருத்துவர்களுடைய அபிப்பிராயம்.
அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் மருத்துவர்களையும் கேட்க வேண்டும். இஸ்லாமிக் ஃபிக்ஹ் அகாடமி சார்பாக இது தொடர்பாக ஒரு செமினார் நடத்தினாங்க. அதுல எப்படி மார்க்க அறிஞர்கள் கலந்து கொள்வாங்களோ அதே மாதிரி அதுல மருத்துவர்களும் கலந்து கொள்வார்கள். அவர்களும் தங்களுடைய ஆய்வை முன்வைப்பார்கள். அதனால் இது மருந்து உள்ளே செல்லுகிறது என்பதின் காரணமாக மருந்து உள்ளே போகுதா இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் யூஸ் பண்ணுவாங்க மருந்து, அது பெரும்பாலும் உள்ளே போகாது என்று சொல்லுவார்கள். அப்படி உள்ளே போகவில்லை என்று சொன்னால் முடியாது, உள்ளே போகும் என்றால் நோன்பு புரியும். இதுதான் உசூல். நம் உசூல் தெரிந்தால் போதும், சூரத் மசாலா தெரிய வேண்டும், இரண்டும் தெரிந்தால் கொஞ்சம் உஸ்தாது மார்களோடு அனுபவமும் இருக்க வேண்டும், கொஞ்சம் இல்லை நிறைவாக இருக்கணும். பல சமயங்களில் கிதாபை பார்த்து எதையாவது சொல்லிட்டு போயிட முடியாது. உஸ்தாதுமார்களுடன் இருந்த முழுமையான அனுபவம் இருக்க வேண்டும், அவர்களின் மூலமாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், உசூல் தெரிய வேண்டும், சூரத் மசாலா தெரிய வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் லேசாக பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடலாம். இல்லாட்டி இது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்றா என்னதே தெரியல, இதெல்லாம் யார்கையாவது கேளுங்க இந்த கேட்காதீங்க அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிடக்கூடாது. ஒரு தைரியத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஒரு தைரியத்தை உருவாக்குவது தான் நம்முடைய வாழ்க்கையிலே தீனுடைய விஷயத்திலே நம்மை முன்னேறவும் வைக்கும். எனவே இது மாதிரியான விஷயங்களை நாம் நன்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கான ஆய்வுகளை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே உஸ்தாது மார்களுடைய யோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது, ஹதீஸினுடைய வாசகத்தை படிக்கும் பொழுது ஏதோ வெளிப்படையான கருத்தை மட்டும் பார்த்து விட்டு போகக்கூடாது. பொதுவாக கிதாபு சலாத்தை எடுத்துட்டாலே ஒது இல்லாம திருமீதியில முதல் ஹதீஸ் லா யக்புலுல்லாஹ் ஸலாத்தன் பிகைரி ஸுஹூரின், சுத்தம் இல்லாம அல்லாஹ் ஒதுவன் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒது இருக்கணும், ஒது இருந்தால்தான் அல்லாஹ் தொழுகையை ஏற்றுக்கொள்வான்னு வருது. அப்படின்னு சொன்னா ஒது இருக்கணும், ஒது இருந்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறதுல ஒதுவுடைய சட்டங்களை பற்றி நாம் நிறைய தேடுவோம். ஆனால் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒரு ஹதீஸ்ல ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஆயிரம் விஷயங்கள் ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கும். இங்க அந்த விஷயமும் இருக்குது, ஒது இல்லாம தொழுகை கூடாது, சுத்தம் இல்லாமல் தொழுகை கூடாது. இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் அந்த ஹதீஸுக்குள்ள இருக்குது, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இவ்வளவு அருமையானவை, இவ்வளவு சுத்தமானவை, வணக்க வழிபாடுகள் கூட அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடாது, சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் இஸ்லாம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. உங்களுடைய தொழுகை ஒது இல்லாமல் சுத்தம் இல்லாமல் கூடாது, இது இஸ்லாத்திற்கு வெளியே சொல்லப்பட வேண்டிய ஒரே ஹதீஸ் தான். நம்முடைய கண்ணோட்டம் தான் மாற வேண்டும். ஒரு ஹதீஸை எப்படி பார்க்கிறோமோ அப்படி விளங்கும். அதனுடைய விஷயங்களை அப்படி ஆழமாக சிந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே நல்லதொரு திறமையையும் வளர்ச்சியையும் மார்க்க அறிவியையும் கொடுப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆரம்பத்திலே சொன்ன செய்தியையும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், எல்லா அறிந்தவர்களுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய இல்முதான் மிக உயர்ந்தது என்பதை எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான இதாயாத்துகளையும் வழிகாட்டுதல்களையும் பெறக்கூடிய நல்ல உலமாக்களாக ஆலிம்களாக ஆக்கியல்வானாக, நம்முடைய எளிமையிலே அல்லாஹ் பறக்க செய்வானாக, நம்முடைய அமலிலே அல்லாஹ் பறக்க செய்வானாக. நாம் எந்த எளிமை கற்றுக்கொண்டோமோ அதை நாம் முழுமையாக முறையாக விளங்கிக் கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அதை முழு உலகத்திலும் போய் தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கும் ஆசிராவிலே அதன் மூலமாக உயர்ந்த அந்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. அல்லாஹ் யுவஃபிக். வஸ்ஸலாம்.